இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சில ஜோதிட தகவல்கள்லாம் கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற நடந்து பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதற்காக ரொம்பவே பெரிதாக உதவும் என்று சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தில் என்னென்னலாம் போகுது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ராசியும் கரெக்டாக தெரிஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னு மேச ரிசபத்துக்கு பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு பார்க்க போகிறோம் ஸோ மிதுனத்துக்கு பிப்ரவரி மாதம் முழுக்க வந்து எப்படி இருக்க போது உங்களோட வாழ்க்கையில் நிதி நிலைமை ஆகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கல்வியாகட்டும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாகட்டும் அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையாகட்டும் இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை ஜோதிடர்கள்லாம் அழகாக கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஏதாவது ஆபத்து ஏதாவது வேலையில் வந்து மாற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம எச்சரிக்கையாக செயல்பட முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் அப்டேட்டான ராசி பலனெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் ஏற்கனவே வந்து மேச ரிசபத்துக்கு நான் போட்டிருக்கேன் யாருக்காவது மேச ராசிக்காரங்களுக்கு அந்த தாள்கள் வேணும்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து மேலே லிங்க் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க மிதுனத்துக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே வரப்போகிற பிப்ரவரி மாதம் நீங்கள் சுயநலையின்றி பொதுநலத்துடன் செயல்பட்டால் குடும்ப மகிழ்ச்சி தக்க வைத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வீடாக இருந்தாலும் சரி அலுவலமாக இருந்தாலும் சரி பிறரின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய இயலும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பிப்ரவரி மாதம் உங்கள் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஸ்திரமாக இருக்க வாய்ப்பில்லை அதாவது ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் வரும் ரொம்ப அதிகமாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எனவே வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பண சம்பந்தமான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்காதீங்க தனித்து எடுக்காதீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தாக போய் முடியும் என்று சொல்லப்படுது அதே போல் அலுவலகத்திலும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி ஒரு மாதம் பிரச்சனை கிடையாது அதே போல பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரும் அது கட்டாயம் காலகட்டத்தோட சூழ்நிலை காரணமாக சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றாலும் நீங்கள் முன்னேற்றக்கான இயலும் ஸோ முயற்சி செஞ்சிங்கன்னா முன்னேற்றக்கான இயலும் ஸோ முயற்சி செய்ங்க உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வந்து அதிகமாக தேவை ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் கவனமாக இருங்க அதே போல் மாணவர்கள் விடாமுயற்சி என்ற கொள்கையை பின்பற்றினால் வெற்றி பெற இயலும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வெற்றி பெற முடியாது ஸோ பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு சவாலான மாதம்தான் ஸோ எந்த அளவுக்கு சவால் அப்படிங்கிறது வந்து இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு மிதுன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஒன் பை ஒன்றாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த மலாலனை கைப்பற்ற கெட்டிமான கொட்டும் நேரமாக பிப்ரவரி மாதம் அமையும் ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் ஆதரவு தருவார்கள் அதே நேரத்தில் திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் எதுவுமின்றி கருத்தெருமித்து வாழ்வார்கள் ஸோ அதுலேயும் கவலை இல்லை திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண்பதற்கு சுக்கரன் பூஜை செய்யணும் மிதுன ராசிக்காரங்க திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண்பதற்கு இந்த பூஜை செஞ்சிங்கன்னா பலன்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ காதல் குடும்ப உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு இருக்க போது நெக்ஸ்ட்டு வந்து நிதி நிலைமை நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் பிப்ரவரி மாதம் நிதிநிலை மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வாங்க தெரிஞ்சுக்கலாம் சுஸ்திரமான நிதிநிலை இல்லாத காரணத்தால் உங்கள் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் அதிக செலவுகள் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க அதிக செலவுகள் காரணமாக உங்கள் கையிருப்பு கரையும் திடீர் செலவுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனை சமாளிக்க நீங்கள் தயாராக இருக்கணும் என்றாலும் செலவுகளை சரிக்கட்ட நீங்கள் கடினமாக ஒழித்து பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை நெக்ஸ்ட்டு மாதம் இருக்குது எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் பணத்தை சேமிக்கணும் நீங்கள் செய்யணும் வந்த காசை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணக்கூடாது ஸோ இப்படி நிதிநிலையில் நெருக்கடி ஏற்பட்டதுனால நீங்கள் சூரியன் பூஜையை காலையில் எந்திரிச்ச உடனே செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிதி பிரச்சனை ஓரளவு தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கு ஒரே பரிகாரம் இது ஒன்று தான் ஸோ நிதிநிலை பிப்ரவரி மாதம் மட்டும் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு வந்து மிதுன ராசிக்காரங்க வேலை செஞ்சுட்ருக்கீங்களா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கறது வந்து வாங்க பார்க்கலாம் பணியில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் தங்கள் மேற்கொள்ளும் பணிகள் சவால் மிக்கதாக இருக்க காண்பீர்கள் ஸோ பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சவால் இருக்கக்கூடிய பணிகள் நிறையவே இருக்கும் பணியில் நீங்கள் காணும் முன்னேற்றம் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா பிரச்சனை நிறைய வரும் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் பணியிடத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக உதவுவார்கள் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை மறைமுகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உதவுவாங்க அதே போல் பிரச்சனைகள் எதுவும் வந்தால் நீங்கள் சுமூகமாக பேசிக்கொள்வதன் மூலம் அதனை தீர்த்து கொள்ளலாம் அதை விட்டுட்டு லபா துபான்னு கத்துனிங்கன்னா அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் ஆயிரும் ஸோ பார்த்து இருந்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொழில் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க இயலாது குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இதனால் உங்கள் வளர்ச்சி கொஞ்சம் பிப்ரவரி மாதம் தடைப்படும் நீங்கள் புத்திசாலித்துடன் செயல்பட்டால் தான் வெற்றி காண இயலும் உங்கள் நண்பரே தொழில் கூட்டாளியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவரிடம் ஏமாறக்கூட வாய்ப்புண்டு தொழிலில் லாபம் காண பேராசைப்பட்டால் பிப்ரவரி மாதம் நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்தாருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ பார்த்துருங்க அதே போல வாடிக்கையாளர்களுக்கு பிப்ரவரி மாதம் நீங்கள் எந்த வாக்குறுதியும் அளிக்காதீர்கள் புதிய தொழில் மேற்கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதனை பிப்ரவரி மாதம் மேற்கொள்ளாதீர்கள் எதா இருந்தாலும் மார்ச்சில் பார்த்துக்கலாம் கையில் இருக்கும் பணியை மட்டும் முதல்ல முடிப்பதற்கு கவனம் செலுத்துங்க அதே போல் உங்களுக்கு பணி புரிபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஸோ வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பூஜை நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு பலன் வந்து பெறலாம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த பரிகாரத்தை செய்யுங்க நெக்ஸ்ட்டு ஆரோக்கியம் எல்லாமே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஆரோக்கியம் சீராக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயலாற்றையிலும் ஸோ அதிக பணிகளை அல்லது பொறுப்புகளை பிப்ரவரி மாதம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் ஏற்றுக்கோங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்க அதிக வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்கணும்னா பொறுப்பு பணியை வந்து அதிகமாக போட்டு இது பண்ணாதீங்க அதே போல் பணிகளில் இருந்து சிறிய விழிப்பு எடுத்துக்கொண்டு புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் உங்கள் பணியை தொடர்ந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை ருத்ரன் பூஜை இந்த பூஜையை செஞ்சிங்கன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக மேம்படும் ஸோ இதுதான் வந்து ஆரோக்கியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மாணவர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய மாதம் ஸோ முயற்சியுடையார் எகிழ்ச்சி எனவே உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அதே போல் சட்டம் மற்றும் மருத்துவ படிப்பு படிக்கும் மாணவர்கள் பிப்ரவரி மாதம் சிறப்பாக கல்வி பயிர்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை சனி பூஜை சனி பூஜை சனிக்கிழமை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வியில் நிறைய மேம்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பார்த்துருங்க அவ்வளோதாங்க ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் இது தான் ஸோ உங்களுக்கு பிப்ரவரி மாத சுப நாட்கள் என்று சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று அதே போல் அசுப நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதன் பிறகு பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது ஸோ சுப நாட்களில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யலாம் அதே போல் அசுப நாட்களில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யாதீங்க அளவு பிப்ரவரி மாதம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அதுவே போதுமானது ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து இப்போவே லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது மிதுன ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறதுனால முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக செயல்படும் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறொரு புதிய அப்டேட்டான தாள்குடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்